Evening students, today we will see the current affairs analysis dated 27th and 28th August 2020. First news, export preparedness index. So the index was prepared by the Niti Aayog. So partnership with the Institute of Competitiveness released the export preparedness index. So everywhere they used to release this report. So in the tabular column la irukku padikanum. So madhala EPI pathi solita, I will explain those things. Okay. எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸில் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸில் இல்லைன்னா எக்கனாமிக் ரிலேட்டடாக என்னென்ன ஹேர்டில்ஸ் இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து பெட்டர் பெர்ஃபார்மிங்காக இருக்காங்க அப்படின்ற லைக் கேட்டகரியில், தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஸ்னஸ் இக்கோசிஸ்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா, அதன் அடிப்படையில் பாலிசிஸ் என்னென்ன பாலிசிஸ் வச்சுருக்காங்கன்ற அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. இதோட ஃபோர் கீ பில்லர்ஸ் இருந்தால் பாலிசி, எக்ஸ்போர்ட் பாலிசி எப்படி இருக்குது, இம்போர்ட் பாலிசி எப்படி இருக்குது, பிஸ்னஸ் இக்கோசிஸ்டம், தட் இஸ் எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் இக்கோசிஸ்டம் இருக்குது, அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டார்ட் அப். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை வி ஹேவிங் லைக் ஒன் டைம் கிளியரன்ஸ் பாலிசி, இல்லைனா லைக் ஒரு டிலே இல்லாமல் ஈஸியாக கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வச்சுருக்கோம். எக்ஸ்போர்ட் இக்கோசிஸ்டம், ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு ட்ரேடிங் பண்ணுறக்கூடிய இக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது, எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் தென் சப் பில்லர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், கனெக்டிவிட்டி, பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட், இது எல்லாமே அந்த கேட்டகரியில் வரும். பெனிஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் கிவ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இப்போ குஜராத் இஸ் த ஃபஸ்ட் ஒன், தேர்ட் கேட்டகரியில் தமிழ்நாடு வருது, ராஜஸ்தான் இஸ் ஆல்சோ பெட்டர் பெர்ஃபார்மிங் இந்த லேண்ட் லாக்ட் ஏரியாவில், இதெல்லாம் கோஸ்டல் ஏரியா. ஸோ யூ கேன் சி திஸ் மேப், மேப்பில் இந்த இதை பார்க்கலாம் உங்களுக்கு. குஜராத் வந்து 75.2 ரேங்க் வாங்கியிருக்காங்க, மகாராஷ்டிரா செகண்டு, ராஜஸ்தான் 64, தமிழ்நாடு 64.9, ராஜஸ்தான் 62. லேண்ட் லாக்டில் டாப்பில் வர்றது ராஜஸ்தான், லேண்ட் லாக்ட்னா வித்தவுட் எனி சி கவர்ட் ஏரியா. இந்தியாவோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் US டாலர் தட் இஸ் 275.9 பில்லியன் இயர்லி வி ஆர் டூயிங். லைக் கீ மெஷர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், ஃபாரின் ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், 2015-20க்கான ஃபாரின் பாலிசியில் ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள், தென் நியூ லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன்ஸ் வி கிரியேட்டட், அப்புறம் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம், அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி, டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் ஆர் த மெயின் ஹேர்டில்ஸ். ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா லைக் ட்ரேடில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, புவர் ட்ரேட் சப்போர்ட், க்ரோத் ஓரியன்டேஷன் அமாங் த ஸ்டேட்ஸ், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தீஸ் ஆர் த ஹேர்டில்ஸ், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணப்படணும். இது இந்திய அளவில் எடுக்கப்படுகின்ற இண்டெக்ஸ், இது எக்கனாமி ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். இந்த டேப்ளரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேர்ல்டு லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் எடுக்கப்படுகின்ற இண்டெக்ஸ். அதில் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இட் வாஸ் டேக்கன், இது ரீசெண்டாக தான் எடுத்துட்டு 2 இயர்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் லாஜிஸ்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆஃப் கண்ட்ரீஸ், லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் வேர்ல்டு பேங்க் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ட்ரேட் அக்ராஸ் பார்டர்ஸ் டூயிங் பிஸ்னஸ், தட் இஸ் வேர்ல்டு பேங்க் இஸ் ஆல்சோ டேக்கிங் த ரிப்போர்ட். அதில் இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸில் 44th ரேங்க் அண்ட் தென் 68th ரேங்க் இன் தி ட்ரேட் அக்ராஸ் பார்டர்ஸ் இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும். ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் இண்டெக்ஸ் OECD ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், அசஸ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் பாலிசி. ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் தெரியும் இல்லையா, போர்ட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வரக்கூடிய ஷிப்ஸை எல்லாம் ரொம்ப நேரம் காக்க வைக்காமல் என்ட்ரன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கூட்ஸ் எல்லாம் உடனே இறக்கி அலோவ் பண்ணுறது, லைக் ஏர்போர்ட்டும் வரும், ஷிப் போர்ட்டிங்கும் வரும், சரியா. எனேபிளிங் ட்ரேட் இண்டெக்ஸ், தட் இஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க பாலிசி கேட்டகரி அடிப்படையில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், ஸோ க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படலாம், சரியா, யூபிஎஸ்சி. தென் மல்டி ஸ்டேட் ஃபிஷிங் ஸ்கேம், ஸோ அது மல்டி ஸ்டேட் ஃபிஷிங் ஸ்கேமை பொறுத்தவரை ஃபிஷிங்னால் இட்ஸ் நாட் அபவுட் சீ ஃபிஷிங் கிடையாது, ஃபிஷிங். ஸோ நம்மளோட டேட்டாஸை வந்து திருடுறதுக்கான வேலைகளை நிறைய ஃப்ராட் பீப்புள்ஸ் ஆர் டூயிங், பேங்க் ஃப்ராட் அதிகமாக நம்ம லைக் RBI பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லைக் பேங்க் ஃப்ராட்ஸ் அதிகமாகிறதுக்கான ரீசன்ஸ் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமாகிட்டுருக்கு, கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக இல்லை டெபிட் கார்ட்ஸ்லேருந்து டேட்டாஸை திருடுறது. ஸோ இமெயில் டெலிஃபோன் ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் இமெயில் டெலிஃபோன்ஸ் மூலமாக ராங் மெசேஜஸ் கொடுக்குறமெல்லாம் நம்ம டேட்டாஸை திருடுறது.
posing as a legitimate institution. இதில் நிறைய கம்பெனிஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இசிம் இவங்க ஆக்சஸ் பண்ணுறதுனால இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ். இட் கேன் கெனாட் பி ரிமூவ்ட். இசிம்மை பொறுத்த வரைக்கும் இட் பி சப்ஸ்கிரைபர் மாற்றிட்டே இருக்கலாம், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். ஆன்லைன் மானிட்டரி ஃப்ராட்ஸ் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019-20 எடுத்தீங்கன்னா பேங்க் ரிப்போர்ட்டட், அதனால் கார்டு மூலமாக இன்டர்நெட் மூலமாக ஃப்ராடு நடந்தது. பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறது இல்லை, கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக ஸ்டீல் பண்ணி எடுக்கிறது, அது மாதிரி இன்டர்நெட் மூலமாக ஸ்டீல் பண்ணுறது. இந்த ரெண்டு கேட்டகரியில் ஸ்டீல் பண்ணால் மட்டுமே 195 crore. மற்றபடி மொத்த பேங்க்ஸில் நடந்த சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 184,000 crore. நான் ரீசெண்டாக கூட உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி ஆர்பிஐ எடுத்துக்கிட்டா, ஆர்பிஐ டேக்கன் சைபர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இ பேட் அப்படின்ற சிஸ்டம், தட் இஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த பீப்புள். யாருமே அவங்களோட பின் நம்பர் ஓடிபி நம்பரை ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஆர்பிஐ ஹேஸ் ஆல்சோ டைரக்டட் ஆல் பேங்க்ஸ் அண்ட் ஆத்தரைஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் டு மல்டி லிங்குவல் லாங்குவேஜ் அடிப்படையில் உங்களுக்கு கேம்பெயின்ஸ் பண்ணுறது. இப்போ தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தி, ரீஜனல் லாங்குவேஜஸ் அடிப்படையில், மலையாளம். தென் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இஸ் தேர் டு ஹேக்கிங்லேருந்து, ஃபிஷிங்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. ஏதாச்சும் சிஸ்டம் ஹேக் ஆகுறாங்க அப்படின்னா தே வில் ஹெல்ப் அஸ் டு லைக் கம் அவுட் ஃப்ரம் தி ஹேக்கிங் அண்ட் தென் ஃபிஷிங் கேட்டகரியில். சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டில் இருந்து இந்திய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ரெஸ்பான்ஸ் டீம், தி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். சரியா? தென் தேர்ட் நியூஸ் வந்து பிரிக்ஸ் இனோவேஷன் பேஸ் ஃபார் 5G அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி. இப்போது நிறைய நாடுகள் வந்து சைனாவோட ஹுவாய் நிறுவனத்தையும் சைனாவோட 5G டெக்னாலஜியும் புறக்கணிச்சுட்டு வராங்க. சவுத் ஆப்பிரிக்கா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஹேவிங் ஆக்சஸ் வித் சைனா ஸ்டில். அது மாதிரி யூகே வந்து 2028 அவங்க ஹுவாய் நிறுவனத்தோட போட்டிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் வந்து எண்டிங் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி பண்ணதுனால. அதுக்கப்புறம் ஹுவாய் நிறுவனம் 5G டெக்னாலஜியை யூகேல பண்ண முடியாது. அது மாதிரி அமெரிக்கா போன்ற கண்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால சைனா இஸ் அலினியேட்டட் நோ பிகாஸ் ஆஃப் திஸ். அதனால் பிரிக்ஸ் குரூப்புக்குள்ளே வந்தாச்சுன்னா ஈஸ் த லீடர் ஆஃப் ஈஸ் அ பார்ட்னர் ஆஃப் பிரிக், அது உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸில். ஸோ இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மூலமாக டைஅப் மூலமாக வி கேன் அவன் வந்து அவனோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம். 5G டெக்னாலஜி ஹுவாய் நிறுவனத்தையும் அதன் மூலமாக இன்வால்வ் பண்ண வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இனிமேல் எல்லாமே மொபைல் கண்ட்ரோல் இல்லைன்னா சிஸ்டம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ சைனா இன்னும் இந்தியாவில் ஊடுருவதுக்கான வாய்ப்புகள் தான் இதை அதிகப்படுத்தும். நம்ம சப்போஸ் அலைன் ஆனோம் அப்படின்னா தட்ஸ் அ ப்ராப்ளம். ஏற்கனவே நம்ம நிறைய ஆப்ஸ் எல்லாமே லைக் பிளாக் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரீசன். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் நம்ம அவங்கள அலோவ் பண்ணோம், 5G டெக்னாலஜியும் ஹுவாய் நிறுவனத்துக்கு கொடுத்தோம்னா யூஎஸ்லேருந்து அவங்கள புறக்கணித்ததுக்கான காரணமே அவங்க அரசு ரகசியங்களை எல்லாமே கண்காணிக்கிறாங்க அப்படின்ற ரீசன். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சைனா. அப்போ இப்போ பிரிக்ஸ் வழியாக அவங்க உள்ளே வராங்க, இந்தியா கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு தே ஆர் ரெடி டு டூ. சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில் போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் ஆல்ரெடி தே ஆர் டூயிங் வித் ஹுவாய். சரியா? இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பிரிக்ஸை பொறுத்தவரை வி பீப்புள் நோ தட், ரைட்? நோ நீட் டு எக்ஸ்பிளைன். வி பீப்புள் கேன் ஸ்டடி பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓஎம் ஜிம் ஓஎம் நெயில் அப்படின்ற எக்கனாமிக்ஸ் தான் இதை வேர்டை காயின் பண்ணி 2001 இதை காயின் பண்ணால் 2005 தே மெட் அண்ட் தென் 2006 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். சரியா? தென் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், தட் இஸ் என்டிசி, பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டோட ஒரு பார்ட், நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்க தேர்ட் எவ்வளோ கார்பன் குறைப்பாங்க அப்படின்றத சொல்கிறேன். 2004 பேஸ் இயர் லெவலில் நம்மளோட டார்கெட்டை பொறுத்த வந்து 33 35% வரைக்கும் குறைக்கிறதுக்கான ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் பை 2030. சரியா? ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து பண்ணிடுவோம். நிதி ஆயோக் இப்போ புதிய இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணியிருக்காங்க, இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் எனர்ஜி வெஹிக்கிள்ஸாக மாற்றுறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா, டீகார்பனைசிங் த வெஹிக்கிள், லைக் கார்பன் கண்டென்ட் வெளியிடாமல் தருது. அதுக்கான அட்வான்ஸ் மெக்கானிசமை சேர்ந்து இந்தியாவும் ஜெர்மனோட இன்டர்நேஷ்னல் கிளைமேட் இனிஷியேட்டிவ், நிதி ஆயோக், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் நியூக்ளியர் சேஃப்டி அந்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இதோட மெயின் கோல் வந்து டீகார்பனைஸ் த டிரான்ஸ்போர்ட். இந்தியா, வியட்நாம், சைனா போன்ற கண்ட்ரீஸில் 7 அதர் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து 4 இயர்ஸ் டார்கெட் இதுக்கு பண்ண போகிறாங்க. 4 இயர்ஸ் டியூரேஷனில் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசிஸ் அதிகமாக கொண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஹவு மேரேஜ் ஏஜ் அண்ட் உமன்ஸ் ஹெல்த் ஆர் லிங்க்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சார்ட் தான், இட் வில் த சார்ட் வில் ஸ்பீக் ஹியர்.
இந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 அடிப்படையில் ஆந்திர பிரதேஷ்லேருந்து நிறைய ஸ்டேட்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த லைக் அந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து சைல்டு மேரேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதோட கேட்டகரி ஏஜ் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் 22, 21, 23 இதெல்லாமே அபவ் 21 மேரேஜ் நடக்கக்கூடிய ஏரியாக்கள். இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைங்க இல்லைனா ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆர் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டோ இஸ் வெரி லெஸ் ரேஷியோ இஸ் வெரி லெஸ். அது மாதிரி இன்ஃபன்ட்ஸ் வந்து இறக்குற நியோநேட்டல் டெத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான காரணங்கள் வந்து பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்குது, எஜுகேஷன் இஸ் த ரீசன். அண்ட் தென் அவங்களுக்கு குழந்தைங்களை எப்படி பராமரிக்கணும்னு தெரியும், எவ்வளோ நியூட்ரிஷன் எடுக்கணும் அப்படின்றது தெரியும். ரொம்ப கம்மியான ஏஜில் மேரேஜ் நடக்கும்போது உமன் மேரீட் பிஃபோர் 18 தட் இஸ் 1993 கம்பேர் பண்ணும்போது 16ல 26.8, 1993ல 54.2 அதில் அந்த கேட்டகரி சொல்கிறாங்க. இந்த 15லேருந்து 49 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களில் அதிகமான பெண்கள் வந்து அனிமிக், அதுவும் ப்ரெக்னென்ட் டைம் பீரியடில் அனிமியா பிரச்சனை, அயன் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால தான் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, டேப்லெட்ஸ் அண்ட் தென் அயன் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் நார்த் சைடில் இல்லைன்னா புவர் எஜுகேட்டட் எஜுகேஷனே இல்லாமல் ஏரியாக்களில் புவர் எக்கனாமிக்கலி அன்சவுண்ட் பீப்புள் இருக்காங்க, இல்லைனா எக்கனாமிக்கலி ரொம்ப சவுண்ட் இல்லாத குரூப்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே வில் நாட் கன்சர்ன்ட் அபவுட் தி விட்டமின்ஸ் அண்ட் தென் நியூட்ரியன்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ அவங்களுக்கு 18 ஏஜுக்குள்ளாடி கல்யாணம் நடக்குது அப்படின்றோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த குழந்தைங்கள் வந்து அந்த 18 இயர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹவு டஸ் த ஏஜ் ஆஃப் மேரேஜ் கோரிலேட் வித் த ஹெல்த் எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கேட்டகரி தான். மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 lakh சில்ட்ரன் போர்ன் ஆகிறதுல 145 சில்ட்ரன்ஸ் வந்து இறந்துட்டுருக்கு. அதை 1000 இருக்கும்போது 30 சரியா, அதில் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 48 இல்லைன்னா 42 நினைக்கிறேன். இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி அனிமியா அதிகமாக இருக்கக்கூடியது 15லேருந்து 49 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தை லைக் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. மேரேஜ் டிலே ஆக மேரேஜ் வந்து ஏலியர் ஆகிறதுக்கான ரீசன் பாவர்ட்டி, எஜுகேஷன் லெஸ், எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ். எஜுகேஷன் அதிகமாக போக போக அவங்களோட பார்கெனிங் எஃபெக்ட் அதிகமாகும் பெண்களோடது. தட்ஸ் அ பெனிஃபிட். ஸோ டேட்டாஸ் சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கோ அண்ட் ஸ்டடி வித் த டேட்டாஸ், அந்த டேப்லெட் காலமாக வச்சு படிங்க, தென் இட் வில் ஹெல்ப். தென் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், இப்போ லோ எர்த் ஆர்பிட்டில் நம்மளோட லைக் இன்வெஸ்ட்மெண்ட் டுவோர்ட்ஸ் சேட்டலைட்ஸ் எக்ஸெட்ரா அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதில் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து நெட் கனெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 வந்து சேட்டலைட்ஸ் நம்ம இப்போது லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னா அது ஃபியூச்சரில் 2050 எல்லாம் போகும்போது அது 80,000 சேட்டலைட்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லை 10,000 மாஸ் ப்ரொடியூஸ் ஸ்மால் சேட்டலைட்ஸ் வந்து அனுப்ப போகிறாங்களா ஸ்பேஸ் எக்ஸ். அது என்னன்னா ஆல் ஓவர் இந்தியாவை ஒன் நெட்டுக்கு கீழே கொண்டு வர்றது. So there is no need for like spectrums etc. அதெல்லாம் இருக்காது. லோ எர்த் ஆர்பிட்ல வரும்போது கம்யூனிகேஷன் சேட்டலைட் வெரி ஈஸி, நோ நீட் டு ஹேவ் அலோகேஷன், ஃப்ரீ நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதான் எலன் மாஸ்கோட ஒரு ஐடியா. இட் இஸ் குட் பட் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, பி கேர்ஃபுல். தென் சேலஞ்சஸ் எடுத்துன்னா கவர்னன்ஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். இப்போ அவுட்டர் ஸ்பேஸ் வந்து ப்ரைவேட் பீப்புளும் யூஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் பீப்புளும் யூஸ் பண்ணும்போது, இப்போ கவர்மெண்ட் பீப்புளும் யூஸ் பண்ணும்போது அது ஒழுங்கான வரையறை கிடையாது. ப்ரைவேட்டுக்கு எது வரைக்கும் லிமிட்டேஷன்ஸ், இப்போ கடலில் கூட வி ஹேவிங் லிமிட்டேஷன்ஸ், ஆனால் ஸ்பேஸில் தெர் இஸ் நோ லிமிட்டேஷன்ஸ், நோ அந்த வரையறை கிடையாது. ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஆர்ம்ஸை கொண்டு போய் அங்கே சேவ் பண்ணி வைக்கிறத விரும்புகிறாங்க. போஸ்ட் கோல்டு வார், சாரி ப்ரீ கோல்டு கோல்டு வார் டைம் பீரியட்லையும் சரி, ஆஃப்டர் த கோல்டு வார் டைம் பீரியட்லையும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கேன், அந்த மூன் ட்ரீட்டி. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பேஸை வந்து ஆர்ம் ரேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆனால் இதில் எதுவுமே ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னு பிரிக்கப்படலை. தட்ஸ் அ இஷ்யூ. அக்னாலஜிங் த நான் ஸ்டேட் என்டிட்டிஸ், இன்னைக்கு எலன் மாஸ்க் போன்ற நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் ஸ்பேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்ற விஷயத்தில் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை நம்ம அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் அதிகமாகும் போது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸுக்கு எந்த மாதிரியான லிமிட்டேஷன் இருக்கும்? ஸோ டோட்டல் வேர்ல்டையும் லைக் ப்ரைவேட் பார்ட்டி ப்ரைவேட் பீப்புள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான் வாட் வில் ஹேப்பன் யூ பீப்புள் நோ தட் மானிட்டரிங் பண்ணுறதுல. ஸோ இதுக்கெல்லாமே கண்ட்ரோலிங் வேணும் அப்படின்றது, அதுக்கான சட்டங்கள் உருவாக்கப்படணும் அப்படின்றத இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன் சரியா. தென் ஆஸ்ட்ராய்ட் 2018 பிபிஐ, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், அது வந்து எர்த் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது. டயமீட்டர்ஸ் ஆஃப் 2 மீட்டர்ஸ் சரியா, அதோட சைஸ்
கிட்டத்தட்ட அது ரொம்ப நியராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ்ட்ராய்ட்ஸை பொறுத்தவரை இட்ஸ் அ மைனர் பிளானட்ஸ். ஆக்சுவலாக சோலார் சிஸ்டம் உருவாகும் போது அதுலேருந்து வந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமெட்ஸ் அண்ட் தென் லைக் ஃபயர் பால்ஸாக இன்றைக்கி இருக்குன்னு சொல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கிளாசிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ஸ் வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருக்குது. அந்த ஜூபிட்டர் டைம் இடையில தான் தெர் இஸ் அ ட்ரோஜன் லைக் ஆஸ்ட்ராய்டு. ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆஸ்ட்ராய்டுக்கும் ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டுக்கும் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். மற்ற ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அண்ட் தென் ஒன்று கொண்டு இடிச்சுக்கும். ஆனால் ட்ரோஜன் வந்து இட் வில் ஸ்டே இன் எ பிளேஸ் பிகாஸ் இட் இஸ் இன் த லாங்ரேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் L4 அண்ட் L5. சரியா, அந்த லாங்குவேஜ் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ லைக் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன்லாம் இருக்காது, இட் வில் ஸ்டே. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஆஸ்ட்ராய்டு கொலிஷன் வித் எர்த்னா கட் ஆஃப் சைஸ், ஸோ கிட்டத்தட்ட 30 meters பக்கத்தில். இதெல்லாம் முன்னாடி வந்து இந்த இருக்குல்ல சின்ஸ் கிளப் கிளப் அப்படின்ற இம்பாக்டர் முன்னாடி அதை கணிச்சது கிட்டத்தட்ட 16 million years ஏகோ. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து விழுந்தது தான் டைனாசர்ஸ் வந்து பூமியில் அழிஞ்சதுக்கான ரீசன். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரியில் இட் இஸ் தேர். ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பூமியில் விழுந்ததுக்கான ஆதாரங்கள் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மகாராஷ்டிராவில் லோனார் லேக் இஸ் ஆல்சோ தேர் கேட்டர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்ததுனால உருவாகும். ஸோ டிஃப்ளெக்டிங் த ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு நிறைய மெக்கானிசம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் மெயினாக வந்து நம்ம ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு சொன்னேன் டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் அண்ட் டாட் அப்படின்றது அப்புறம் ஹீரான்றது. ஒன்று வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹீரா பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து நாசா பண்ணுறாங்க டாட் அப்படின்றது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் கேன் பி ஆஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்றத கேட்பாங்க. ரொம்ப டீப்பாகலாம் அதில் போக மாட்டேன். திதிமோஸ் அப்படின்றத கேட்கலாம், இல்லைனா ஹீரா அப்படின்றது ரிலேட்டட் டு வாட்னு கேட்பாங்க, இல்லைனா டாட் அப்படின்றது ரிலேட்டட் டு. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க அப்படின்றதுக்கு அதுதான் உதாரணம், புரியுதா? ஸோ திதிமோஸ் அப்படின்றது பைனரி நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட். ஸோ இது வந்து இதை வந்து அழிக்கிறதுக்காக தே கிரியேட்டட் டிராட் அப்படின்ற டாட் அப்படின்றத நாசா அனுப்ப போகிறாங்க. 2021 தே ஆர் கோயிங் டு லான்ச். அது 22 அதை வந்து அழிக்க போகுது. அதுக்கப்புறம் 24 தே ஆர் கோயிங் டு லான்ச், சாரி கரெக்ட் தானா, யா ஹீராவை அனுப்ப போகிறாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா டாட் மூலமாக அழிக்கப்பட்ட அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இன்னும் அது எஃபெக்டாக இருக்கா இல்லை அதை கண்காணிக்க போகுது, அவ்வளோதான். இட்ஸ் கோயிங் டு டேக் த இமேஜ். அதுக்கு 2024 அனுப்ப போகிறாங்க. இட் வில் ரீச் பை 27. சரியா, தென் லேண்ட்ஸ்லைட் இன் கொடகு. ஸோ கொடகு மலை ஏரியாக்கள்ல லேண்ட்ஸ்லைட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ்னா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். லேண்ட்ஸ்லைட்ஸ் இந்த மூமெண்ட் ஆஃப் ராக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயே நான் நடத்தியிருக்கேன். இது ஜியோகிராஃபியில் யூ பீப்புள் நோ தட் மாஸ் ஆஃப் ராக் டெப்ரீஸ் எர்த் டவுன் ஸ்லோப், அது மண் சரிவாக இருந்தாலும் சரி, இதுக்கான ரீசன்ட் ஸ்லோப் மூமெண்ட் ஃபால்ஸ் டோப்பிள்ஸ் அப்புறம் ஸ்லைட் ஆகுறது ஸ்ப்ரெட் ஆகுறது ஃப்ளோ ஆகுறது இதெல்லாமே வரும். காசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக ஃப்ளோ ஆகுறது, நம்ம வெஜிடேஷன் அதிகமாக அந்த இடங்களில் கவர் போயிடுச்சு அப்படின்னா ஜியாலஜிக்கல் ரீசன் தட் இஸ் தண்ணி ஓடுறதுனால லைக் கிராவிடேஷனல் அந்த சேஞ்சஸ்னால உங்களுக்கு ஸ்லைட் ஆகுறது. மார்ஃபாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் மார்ஃபாலஜி, அந்த மார்ஃபாலஜி ஏரியாவில் வெஜிடேஷன் அதிகமாக இருக்கும். அந்த வெஜிடேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, நீங்கள் மொத்தமாக அழிச்சிட்டிங்க அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து தண்ணி அதை உடைக்க முடியும், தட்ஸ் அ ப்ராப்ளம். தென் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ ரீசன், நீங்கள் வந்து மலைகளை உடைக்கிறது ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறது. த ரீஜன் சஃபர் எடுத்தீங்கன்னா ஏஷியா இஸ் அ மெயின் காஸ், அது இன்க்ளூடிங் இந்தியா. மிட்டிகேஷன் எஃபோர்ட் கண்ட்ரோலிங் எஃபோர்ட் எடுக்கணும்னா அஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதிகமாக டெரஸ் ஃபார்மிங் பண்ணுறது, இதெல்லாமே மிட்டிகேஷன் ஒர்க்ஸ். பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பல் புரஸ்கார் லைக் அவார்டு வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் திஸ் ரிப்பப்ளிக் டே அதை கொடுக்குறாங்க. அது யாருக்குன்னா சின்ன குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களை பாதுகாக்கக்கூடிய ஆர்கனைசேஷனும். பல் சக்தி புரஸ்கார்ன்றது சின்ன குழந்தைங்க 5 to 8 கேட்டகரி, ஹோப் யா 5 to 18 சாரி 5 to 18 கேட்டகரி, 1 lakh ப்ரைஸ் கொடுக்குறாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப இனோவேஷன் ரொம்ப ஸ்காலராக இருக்காங்க, ஸ்காலர்ஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்புறம் சோஷியல் சர்வீஸ் ஆர்ட்ஸில் கல்ச்சரில் பிரேவரி ஆக்டில். சில குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் தண்ணியில் விழுப்போது மீட்டெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரேவரிக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது தமிழ்நாட்டிலையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ August 15 கொடுத்தாங்க பெண்களுக்கு ஒரு 3 கல்பனா சாவ்லா ஐ ஹோப் ஸோ தண்ணியில் விழுந்த குழந்தைங்களை மீட்டெடுத்ததுக்காக. ஸோ குளிச்சுட்டு இருந்த குழந்தைங்க உள்ளே போனதுனால ஸோ ஐ ஹோப் ஈரோடு ஆர் கரூர் இட் ஹேப்பன்ட்.
எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் அண்டர் 5 to 8 எஜுகேஷனல் காலேஜ். முன்னாடி இந்த அவார்டுக்கு பேர் நேஷனல் சைல்டு அவார்ட் ஃபார் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட். இப்போ 2008 இட் வாஸ் நேம்ட் அஸ் பால் சக்தி புரஸ்கார் அவார்டு. பால் கல்யாண் புரஸ்காரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குறாங்க. 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க, ஏதாவது இவங்க வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக கடந்த 5 வருஷத்துல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாரி லெஸ் தேன் 7 இயர்ஸ், யா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தட் ஆர்கனைசேஷன் வில் பி ப்ரொவைட் ஹானர்டு வித் திஸ் அவார்டு. இதை பொறுத்த வரைக்கும் 1 லேக்லேருந்து, சாரி 10 இயர்ஸில் 1 லேக்லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1979 இட் வாஸ் நேம்ட் அஸ் நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டு. நவ் இட் வாஸ் நேம்ட் அஸ் பால் கல்யாண் புரஸ்கார், சரியா? தென் 10th நியூஸ் வந்து நியூ சர்க்கிள்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே வாஸ் இன்ட்ரடியூஸ். கிட்டத்தட்ட 36 சர்க்கிள். ஆர்கியாலஜிக்கல் சர்வே பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட்ஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப நேஷனல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ மகாபலிபுரம் இட்ஸ் அ நேஷனல் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே கீழே வச்சு அதை சர்வே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டோட சைட்ஸ் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இப்போ 7 ஏற்கனவே நமக்கு 30க்கு மேலே இருக்குது, இப்போ 7 ஆட் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 36 இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரண்ட், சரியா? இப்போ 36ல் திருச்சி வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 கேட்டகரியில் திருச்சி, ஜான்சி, மீரட், ஜபல்பூர், ஹம்பி. ஹம்பி ஆல்ரெடி இருக்குது, அது மினி ஹம்பின்னு பேர். இப்போ டோட்டல் ஹம்பி, ராணிகஞ்ச், ராய்காட், சாரி ராஜ்காட், இதெல்லாமே குஜராத் இந்த ஏரியாக்களில். இதை பொறுத்த வரைக்கும் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நேஷனல் இம்பார்ட்டன்ட் ஏரியா, அண்ட் தென் இந்த சைட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்டடாக இருக்கும், சரியா? தென் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வருது. இவங்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3650 ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அவங்க அதை எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உருவாக்குனது அலெக்சாண்டர் கன்னிங்கம். பிரிட்டிஷ் டைம் பீரியடில் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஏஎஸ்ஐ அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஹி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. ஸோ திஸ் நேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸ்டாட்டிக் குவஸ்டின்ஸில். த 11th புலிகளி ஃபோல்க் ஆர்ட். புலிகளின்றது அந்த ஹார்வஸ்ட் டைம் பீரியடில் அவங்க வந்து டைகர் ஹண்டிங், லெப்பர்ட், டைகர், இதெல்லாம் நினைவுகூரமாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண முன்னாடி அது இருந்திருக்கு. ஓணத்துக்கு முன்னாடி, ஓணம்ன்றதே ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். மகாபலி அவங்க அந்த கிங் வர்றதை வந்து வரவேற்கிறது தான் அந்த ஃபெஸ்டிவல். ஸோ இப்போ COVID-19 சிச்சுவேஷன் இருக்கனால ஆன்லைனில் பண்ண போகிறாங்க. ஸோ I don't know how they are going to do it. So it's a road streets ellame idu perform pannuvanga. Indha dress ellam potuttu puli vesham potuttu they used to perform with songs, seriya? It is a folk tradition of Thrissur area, that's why it is important. Apram Maharaja Varma Saktan and the தாம்பரம் அந்த பிளேஸில், கொச்சின், அப்புறம் அரண்முலா போட் ரேஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே நடக்கக்கூடிய போட் ரேஸ் ஓணம் டைம் பீரியட்லாம் நடக்கும். நீங்கள் கேரளா டிவிஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நடக்கும். அண்ட் தென் ஒட்டம் துள்ளல் அப்படின்றது அனதர் ஃபோல்க் ட்ரெடிஷன், இட்ஸ் அ ரிலீஜியஸ் ஒன். தாளமடலே நம்ம இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வி ஸ்டடிட், ரைட்? கலரிப்பயிட்டு இட்ஸ் அ மார்ஷியல் ஆர்ட். தென் கதகளி, மோகினி ஆட்டம், டான்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். முதியத்து ஃபோல்க் ட்ரெடிஷன், இதெல்லாமே வந்து கிளாசிக்கல் டான்ஸில் வரும், கதகளி அண்ட் தென் மோகினி ஆட்டம். தென் 12th ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் இபிபிஓ, தட் இஸ் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அண்ட் த டிஜிலாக்கர். டிஜிலாக்கர்ன்றது ஆக்சுவலாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம லைக் சொத்து டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், லீகல் டீட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உயிலாக இருக்கட்டும், நீங்கள் எழுதி அதை வந்து லைக் ஆன்லைனில் மாற்றி யூ கேன் சேவ் இட் இன் டிஜிலாக்கர். அது நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் லாக்கரில் எப்படி நகையெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். தேர் வில் பி அ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வில் பி கிவன் டு யூ, யூ கேன் யூஸ் இட். இப்போது எம்ப்ளாய்மெண்ட், இந்த பென்ஷன் பீப்புளுக்கு வந்து ஒரு ஆர்டர் புக் ஒன்று கொடுப்பாங்க, பென்ஷன் டைம் பீரியட் எண்ட் டைம் பீரியடில். அந்த ஆர்டர் காப்பி எப்போவுமே வச்சுருக்கணும். அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து போயிட்டு ரினியூ பண்ணிக்கணும், வி ஆர் ஸ்டில் ஸ்டில் தேர் அப்படின்ற சொல்லணும், அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதை இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணுறது இட்ஸ் ஓல்டு காப்பி மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வேலையில் சேரும்போதே அந்த காப்பி வந்து தயாரிக்கப்படும். பென்ஷன் ஆகும்போது தே வில் கிவ் எவ்ரி திங், சர்வீஸ் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். அதை சேவ் பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு திரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணிங்கன்னா டிஜிலாக்கர் மூலமாக அதையும் ஆன்லைனில் மாற்றிக்கலாம். ஸோ அந்த நம்ம ஆதார் கார்டு மூலமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு நம்பர் வில் பி கிவன். ஸோ அதன் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆதார், இ ஆதார் இருக்குல்ல, அதே கேட்டகரி மூலமாக தான், அதே மாதிரி தான் வரும். தெர் இஸ் அ பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ஆர்பிஐ கீழே வரும். கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் இதை மேனேஜ் பண்ணுறது. நிறைய சிஸ்டத்துக்கு பண்ணுறோம். டிஜிலாக்கர் அவங்களுக்கு சொன்னால் மைடி கீழே வருது. ஸோ 13th ஒன், ஹுரிக்கேன் லவ்ரா, சரியா? ஸோ ஹுரிக்கேனை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம்
அந்த கரீபியன் தீவுகளில் அடிக்கக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கு வி கால் தட் சைக்ளோன் அஸ் அ ட்ராபிக்கல் சைக்ளோன். அவங்க அந்த ஊரில் என்ன பேர் வச்சுருக்காங்க, ஹுரிக்கேன் வச்சுருக்காங்க. ஸோ மெயின்லி லவ்ரா அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. ஹுரிக்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்பீடை மெஷர் பண்ணுற, அதோட டிஸ்ட்ரக்ஷன் எஃபெக்டை மெஷர் பண்ணுற, தே ஹேவிங் எ ஸ்கேல் தட் இஸ் சஃபீர் சிம்சன் ஹெரிக்கேன் விண்டுன்னு பேர், வின் ஸ்கேல்னு பேர். அதில் 1, 2, 3, 4, 5 கேட்டகரி டேமேஜஸ் அந்த கிலோமீட்டர் லைக் பெர் அவர் மைல்ஸ் பெர் அவர் அடிப்படையில் தே ஆர் கல்குலேட்டிங் திஸ். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரி தட் இஸ் 74-95 மைல்ஸ் பெர் ஹவர், சரியா? செகண்ட் வந்து 96-லேருந்து 110 மைல்ஸ் பெர் ஹவர், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் வின்ஸ் விச் காஸ் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ். அப்புறம் தேர்ட் வந்து 111-லேருந்து 129, அப்புறம் ஃபோர்த் வந்து 130-லேருந்து 156, ஃபிஃப்த் வந்து 157-லேருந்து ஆர் ஹையர் தன். ஸோ 157 கேட்டகரியில் கேட்டஸ்ட்ராபிக் டேமேஜ் வில் அக்கர், கேட்டஸ்ட்ராபிக் டேமேஜ் வில் அக்கர் இந்த ஃபோர்த் டூ. இந்த ஹெரிக்கேன் லவ்ரா வந்து கேட்டகரி 4 கேட்டகரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை யூ பீப்புள் ஹாவ் டு நோ, சரியா? தென் டைமிங்ஸ் ஆஃப் ஹுரிக்கேன் எடுத்திங்கன்னா ரெண்டு டைம் சீசன் தான். ஒன்று வந்து அட்லாண்டிக் ஹுரிக்கேன், அந்த லைக் அட்லாண்டிக் ஓஷனில் தான் இது உருவாகுது, நார்த்துக்கு சவுத்துக்கு இடப்பட்ட பகுதி, அந்த இக்குவேட்டருக்கு மேலே அண்ட் தென் கீழே, சரியா? ஸோ அட்லாண்டிக் ஹுரிக்கேன் சீசன் ரன்ஸ் ஃப்ரம் 1st June to 30th November, அண்ட் தென் ஈஸ்டர்ன் பசிபிக் ஹுரிக்கேன் வந்து 15th May-லேருந்து 30th November வரைக்கும். ஹுரிக்கேன் ஹானா இப்போ ரீசெண்ட் ஆக்கிறேன், அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு லாஸ்ட் வீக், ஐ ஹோப் ஸோ லாஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு முந்தின வீக்காக இருக்கும். கேட்டகரி 1 ஸ்ட்ராம் அது, இட் வாஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ், சரியா? ஹெரிக்கேன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் ஹெரிக்கேன் வார்ம் மாய்ஸ்டர், மாய்ஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய, வார்ம் இருக்கக்கூடிய, சியோட டெம்பரேச்சர் 30°C, 35°C இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் உருவாகும். இட்ஸ் அ கன்வெக்ஷன் அண்ட் தென் கீழே வந்து கன்வர்ஜன்ஸ் அண்ட் மேலே டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏர் அப்பர் ட்ராபோஸ்பியரிக் லேயரில். அண்ட் தென் லைக் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது இட் லைக் லோ ப்ரெஷர் அது கீழே அதிகமாக இருக்கும், மேலே ஹை ப்ரெஷர் லோ அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் லேயரில். ஸோ விச் மீன்ஸ் யா யூ கேன் சி ஹியர், ஸோ அப்பர் ட்ரோபோஸ்பியரிக், ஸோ இது எடுத்துன்னு வச்சிங்கன்னா இந்த லோவர் ட்ரோபோஸ்பியரிக் லேயரில் இட் இஸ் லோ ப்ரெஷர் அண்ட் தென் அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் லேயரில் திஸ் இஸ் கன்வர்ஜன்ஸ், சரியா? கன்வர்ஜன்ஸ் அண்ட் தென் அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் லேயர் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜன்ஸ். ஸோ இந்த கேட்டகரி புரிஞ்சுதா? அண்ட் தென் ஸ்பின்னிங் வில் ஸ்டார்ட். தி வேர்ல்டு வைட் டெர்மினாலஜி ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஓவர் ஏரியாக்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யூ கேன் சி இன் திஸ் டிஸ்பிளே தட் இஸ் தைபூன்ஸ் இன் சைனா லைக் பசிபிக் ஓஷன் ஏரியாவில், அப்புறம் ஹெரிக்கேன்ஸ் இன் வெஸ்ட் இந்தியன் ஐலாண்ட்ஸ் அந்த கரீபியன், அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன்ஸ் ஏரியாவில், டொர்னடோஸ் இன் கியோனா ஐலாண்ட், அப்புறம் அமெரிக்கா வெஸ்டர்ன் அமெரிக்கா சாரி வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் சதர்ன் யூஎஸ்ஏ, தென் வில்லி வில்லிஸ் இன் ஆஸ்திரேலியா, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன் இந்தியன் ஓஷன் அண்ட் இந்தியன் ஏரியா, பே ஆஃப் பெங்கால் ஏரியா எல்லாமே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு பேர். தென் 14th வந்து வாட் இஸ் தி ஹேங்கன்பர்க் கிரைசிஸ், ஹேங்கன்பர்க் கிரைசிஸ்ன்றது லைக் முன்னாடி தெர் இஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஸ்டார் ஹேப்பன்ட், அந்த ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷனால் டிவோனியன் பீரியட் அந்த கார்பனிஃபரஸ் பீரியடில் தெர் இஸ் அ மாஸ் எக்ஸ்டென்ஷன் ஹேப்பன் நம்ம இன்றைக்கு இருக்கிறதுலேருந்து 350 மில்லியன் இயர்ஸ் அகோ, அதான் ஹேன்பர்க் கிரைசிஸ்ன்னு பேர். அந்த டைம் பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ ஓசோன் லேயர் ஃபுல்லாக டிப்ளீட் ஆயிடுச்சான் அண்ட் தென் யூவி ரேஸ் எல்லாமே லைக் பூமியை நோக்கி வரப்போய் பிகாஸ் ஆஃப் திஸ் லைக் ஸ்டார்ஸோட எக்ஸ்ப்ளோஷனால் வரக்கூடிய எஃபெக்ட்னால லைக் ஓசோன் லேயர் வந்து டிப்ளீட் ஆயிடுச்சு. ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகுது பீப்புள் நோ தட் கார்பன் டை லைக் ஆக்சிஜனோட இல்லைனா கார்பன் மோனாக்சைடோட ரிலீஸ் அதே மாதிரி O3 மாலிகூல்ஸ் O3 மாலிகூல்ஸ் எப்படி உருவாகும், ஃப்ரீ கார்பன் ரேடிக்கல்ஸ்லேருந்து. ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியே விடுக்கிற HCFC கேஸஸ் எல்லாமே போய் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி லைக் இந்த மாஸ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும்போது அதன் மூலமாக வந்த லைக் கேஸஸ்னால ஓசோன் லேயர் ஃபுல்லாகவே லைக் டேமேஜ் ஆயிடுச்சு, டிப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் யூவி ரேஸ் காமா ரேஸ் எல்லாமே பூமியில் வந்து அண்ட் தென் இட் கிரியேட்டட் அ வெரி டிஸ்ட்ரக்டிவ் லைக் அட்மாஸ்பியர் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி அங்கே பூமியிலேருந்து எல்லா உயிரினங்களும் அந்த டைம் பீரியடில் அழிஞ்சதாக சொல்லப்படுது. இட்ஸ் அ மாஸ் எக்ஸ்டிங்ஷன். இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணேன்னா எக்ஸ்டென்சிவ் ஆஃப் வல்கனிசம் அண்ட் த குளோபல் வார்மிங்,
ஸோ உங்களுக்கு தெரியும் ஹெச்சிசிஎஃப்சி கேஸஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஓசோன் லேயர் டிப்ளீஷனை தடுக்கிறது. அதே மாதிரி வல்கனிசம், ஸோ இந்த இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய கேஸஸ் வில் ஆல்சோ லீட்ஸ் டு ஓசோன் டிப்ளீஷன். ஸோ இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா முன்னாடி நடந்த அதே எக்ஸ்டிங்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் ஹேப்பன். ஸோ லைக் சூப்பர் நோவா லைக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ரே யூவி காமா ரைசஸ் பூமியில் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓசோன் லேயர் இருக்கிற வரைக்கும் யூ வில் பி சேஃப் கார்டட், அதர்வைஸ் யூ வில் கெட் அஃபெக்டட். தட்ஸ் இட் வாஸ் மென்ஷன். 15th அட்டல் டனல் அட் ரோத்தங் ஏரியா, இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான். 9 கிலோமீட்டர் டனல் பிரீர் பாஞ்சல் ரேஞ்ச், இதோட கனெக்டிங் ஏரியா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மணாலி அண்ட் லே, மணாலி அண்ட் லேயை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த அட்டல். அட்டல்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர், ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய் அவரோட நேம் தான். 10,000 ஃபீட்டில் இந்த டனல் இருக்குது. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி 46 கிலோமீட்டர் ரூட் டு லே டு மணாலி, அந்த ரூட்டை வந்து அது தடுக்கும். தட்ஸ் ஒய் இட் வாஸ் இன் நியூஸ். சரியா, இதாக இருக்குது மணாலி அண்ட் லே. இந்த பீர்பாஞ்சல் ரேஞ்ச் இதில் வரும், இந்த ரெட் கலர் போட்டிருக்காங்கல்ல அதான் ரோட்டங் டனல்னு பேர். தென் பிவிடிஜின் அந்தமான் ஏரியா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் தட் இஸ் கிரேட் அந்தமானிஸ் இப்போ தான் ட்ரைபல் குரூப் அல் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பை COVID-19. ஸோ மச் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். அதே மாதிரி அந்தமானில் கிரேட் அந்தமானிஸ் அப்படின்ற ஒரு ட்ரைபல் குரூப் இருக்குது, ரொம்ப லெஸ் பாப்புலேஷன், 51% அதில் இல்லைன்னு சொல்லப்படுது. ஜெரு டயலக்ட் தான் அவங்க பேசுகிறாங்க, லாங்குவேஜ் அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ். கிரேட் அந்தமானிஸ் ஜார்வான்ஸ் ஓங்ஸ் அப்புறம் ஷோம்பேன்ஸ் அப்புறம் நார்த் சென்ட்ரல் எல்லாருமே பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பில் உள்ளவங்க. ஸோ இவங்க எல்லாமே இன்றைக்கி இவங்க எல்லாம் இல்லை கிரேட் அந்தமானிஸ் பீப்புள் வந்து COVID-19 அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஒய் இட் இஸ் இன் நியூஸ்னால் ஆல்ரெடி தே ஆர் வல்னரபிள், ஸோ இதனால் இன்னும் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா கிரேட் அந்தமான் தீவுகளில் லைக் ஸ்ட்ரைட் ஐலண்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஐலண்ட் அந்த ஏரியாவில் தான் இவங்க பாப்புலேஷன்ஸ் இருக்குது. கோ அண்ட் சர்ச் இன் மேப் அண்ட் நோட் தட் ஏரியா. சரியா, நான் அதை போட மறந்துட்டேன், மேப் கிளப் பண்ண மறந்துட்டேன். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி பை யுவர் ஓன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஐலண்டுன்னு இருக்குது அந்தமான் ஏரியாவில், சதர்ன் அந்தமான் ஏரியாவுக்கு கொஞ்சம் மேல் சைடு வரும். சரியா, கோ அண்ட் ஸ்டடி இட், மேப் வைஸில் இம்பார்ட்டன்ட். தென் டர்க்கி மேரிடைம் டிஸ்பியூட், ஸோ டர்க்கி வாஸ் லைக் கவர்ட் பை பிளாக் சி, டர்க்கியோட இன்னொரு சைடில் நார்தர்ன் சைடில் இட் இஸ் பிளாக் சி அண்ட் தென் சதர்ன் சைடில் மெடிட்டரேனியன் சி அண்ட் தென் ஏகியன் சி இஸ் இயர். ஸோ இந்த சி ஏரியாவில் கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் தெர் இஸ் அ டிஸ்பியூட், பிகாஸ் இந்த ஏரியாக்களில் தெர் இஸ் அ ஹைட்ரோ கார்பன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை எடுக்கிறதுக்கான போட்டி தான். டர்க்கியோட லைக் ஏரியாக்களில் வந்து கிரீஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துது அப்படின்றது. ஸோ டர்க்கியோட பிரசிடென்ட் என்ன சொல்லுங்கன்னா வி வில் டேக் ஓவர் எவ்ரி திங். அது மாதிரி சைப்ரஸ் அப்படின்றது கிரீஸ் வந்து டர்க்கி அட்டாக் பண்ண ஒரு லைக் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி உருவாக்குனாங்க அண்ட் தென் தி அட்டாக் இன் த பார்டர் ஏரியாஸ். அந்த டைம் பீரியடில் டர்க்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்ம் ஃபோர்ஸஸை வச்சு அவங்கள விரட்டி அடித்தது மட்டும் இல்லை, அடக்குனது மட்டும் இல்லை, சைப்ரஸோட நார்தர்ன் ஏரியாவை கேப்சர் பண்ணா சொல்லப்படுது. அந்த ஏரியாவில் இன்றைக்கி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் டர்க்கி பாப்புலேஷன் இஸ் தேர். இந்த சைப்ரஸ் இருக்கு இல்லையா, சைப்ரஸ் தீவு, யூ கேன் சி இன் திஸ் டிஸ்பிளே சைப்ரஸ். அந்த சைப்ரஸோட நார்தர்ன் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா நார்த் வெஸ்டர்ன் ஏரியா இந்த ரெண்டு கேட்டகரி ஏரியாலையும் லைக் டர்க்கி பாப்புலேஷன் பீப்புள் இருக்காங்களாம். ஸோ அதனால் இன்றைக்கி கிளைம் பண்ணிடுறோம் இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை எனி அதர் கண்ட்ரி, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டர்க்கி அப்படின்றது. சரி, அதை திருப்பி எடுப்போம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த 18th நியூஸ் சப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்வ்ட் கிளாஸஸ், இப்போது எஸ்சி எஸ்டிக்கு நம்ம ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டர் ஆர்டிகிள் 16(4), 15(5), சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் கேட்டகரியில் வி ஆர் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஆல். இப்போ இதில் சப் கிளாஸஸ் நிறைய இருக்காங்களா, இப்போ ஓபிசியில் வி ஹேவிங் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் கேட்டகரி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிலையும் லைக் நல்ல செட்டில்டு பீப்புள் அண்ட் தென் ஓரளவு ரிசர்வேஷன் கொடுக்குறதுனால சர்வே பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. ஆனால் ரொம்ப இன்னும் மகா தலித் குரூப் அப்படியெல்லாம் இருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அருந்ததியர் குரூப்புன்னு நினைக்கிறேன், வி ஹேவிங் எ சப் கிளாஸ். ஸோ அது எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இன்னும் டிப்ரீவ்டு செக்ஷனில் இருக்காங்க. ஸோ நார்மல் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கொடுக்குறதுனால தே ஒன்ட் கம் அவுட் ஆஃப் தட், அதனால் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் வீக்கஸ்ட் அவுட் ஆஃப் த வீக் ஹாவ் டு பி டேக்கன் அவுட்,
அவங்களுக்கு செப்பரேட் ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதுக்கு ஃபைவ் பெஞ்ச் ஃபைவ் ஜட்ஜஸ் அடங்கின ஒரு அமர்வு தான் இதை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2005 இவி சின்னையா வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கேஸில் சப் கிளாஸஸ் பிரிக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் பெஞ்ச் ஜட்ஜஸ் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபைவ் பெஞ்ச் ஜட்ஜுக்கு ஏற்கனவே ஃபைவ் பெஞ்ச் ஜட்ஜ் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் கொடுத்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுற அதிகாரம் கிடையாது. அவங்களோட ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணணும்னா செவன் பெஞ்ச் இஸ் நீடட். அதனால் அதை செவன் பெஞ்ச் ஜட்ஜுக்கு இப்போ மாற்றிருக்காங்க. இட் வாஸ் நாட் அ ஃபைனல் ஆர்டர் ஸ்டில், சரியா? ஆனால் ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, சப் கிளாஸஸ் ஹேவ் டு பி கிரியே. உங்களுக்கு புரிய வேண்டியது எஸ்சி எஸ்டிக்கு நம்ம இன்றைக்கி சோஷியல் எஜுகேஷனல் பேக்வேர்ட் கேட்டகரி வி ஆர் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சப் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணணும். ஓபிசியில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் இருக்கிற மாதிரி, அதுக்கு அது நான் க்ரீமி லேயர் கேட்டகரி, க்ரீமி லேயர் கேட்டகரி என்னென்னா, ஒரு இப்போ பீப்புளுக்கு ரிசர்வேஷன், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. போத் ஹாவ் டு பி ரிசர்வ்ட் அண்ட் தென் மோர் கன்சர்ன் ஹாவ் டு பி கிவன் டு தி டிப்ரூவ்டு செஷன் ஆஃப் தி எஸ்டி குல்லாடி. புரிஞ்சுதா? அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த இவங்க ரெஃபர் பண்ண கேசஸ் என்ன அப்படின்னா, பஞ்சாப் ஷெட்யூல் கேஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் ஆக்டை வச்சு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்டில் அவங்க கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் வந்து 100% ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் 50% டு தி அதில் ரெண்டு சப் குரூப் சப் கிளாஸஸ் கொடுக்குறாங்க. பால்மீகிஸ் அப்புறம் மஷாபி சீக்ஸ்னு பேர். இந்த ரெண்டு குரூப்பும் கொடுக்கறதுனால இட்ஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் திஸ் எஸ்டி, சாரி எஸ்சி எஸ்டி. புரிஞ்சுதா? தென் இந்த மாதிரியான கொடுக்கலாம். ரிசர்வேஷன் சிஸ்டம் இன்இக்வாலிட்டிஸ் வித்தின் த ரிசர்வ்டு கேஸ்ட் அதிகமாக இருக்குது. எஸ்சி எஸ்டிக்குள்ளாடியே எஸ்டிக்குள்ளாடியே தர் இஸ் அ டிப்ரூவ்ட் செஷன் அண்ட் தென் வெல் செட்டில்ட் வெல் செட்டில்டு இல்லை, இப்போ கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கு அஃபோர்டபுள் பீப்புள் ஸோ ஆர் தேர். ஓபிசிலையும் அதே மாதிரி இருக்காங்க. தென் கான்ஸ்டியூஷனல் ரைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிகிள் 14 அடிப்படையில் நம்ம இப்போது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா கேட்டகரி கொடுத்துட்ருக்கோம். சப் கிளாஸ் கிளாஸுக்குள்ளாடி சப் கிளாஸ் வச்சாச்சு அப்படின்னா இட் வில் கிரியேட் இன்இக்வாலிட்டி அப்படின்றத அந்த ஆர்டிகிள். அண்ட் தென் முன்னாடி இருக்கக்கூடிய கேசஸ் இதை ஏற்கனவே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் கிளாஸுக்குள்ளாடி ஷெட்யூல் ட்ரைபல் கிளாஸுக்குள்ளாடி ஹப் டு கிரியேட் சப் கிளாஸஸ் அப்படின்றது 1997. இந்த கேசஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஹாவிங் பீகாரை பொறுத்தவரை மகாதலித் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைச்சு தலித் கேட்டகரியில் மகாதலித் அப்படின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஹாவிங் 3% கோட்டா ஃபார் எஸ்சி கோட்டா. அந்த எஸ்சி கோட்டாவில் சப் கிளாஸ் நம்ம அருந்ததியார் செக்ஷனுக்கு கொடுத்துட்ருக்கோம் 3%. ஸ்டேட்ஸ் ஹேவ் த காம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 கிளாஸ் 4 அண்ட் தென் 16 கிளாஸ் 4. நான் இப்போ தான் சொன்னேன், 16 கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட் இந்த மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரமோஷன். அதில் வந்து ரிசர்வேஷன் நம்ம இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் குவான்டிஃபைபிள் டேட்டா அடிப்படையில். ப்ரொமோஷன் கேட்டகரியில் 15-4 வந்து ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் சோஷியல் எஜுகேஷனல் பேக்வர்ட் பீப்புள் ஆஃப் அவர் சொசைட்டி. தென் ஆர்டிகிள் 341-342 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நோட்டிஃபை அ பர்சன் ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் தே கேன் ப்ரொவைட் ரிசர்வேஷன்ஸ், சரியா? தென் இந்திரா சாணி யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸ் எல்லாம் மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் வி டிஸ்கஸ், ஸோ நோ நீட் டு கோ. எனிபடி வாண்ட் லெட் மீ நோ, சரியா? தென் 19th ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சிலோட 41st மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுக்கணும், இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டர் 279A, வெரி இம்பார்ட்டண்ட். யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இஷ்யூஸ் ரிலேட்டட் டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டேக்ஸ் லேபில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், டேக்ஸ் லேப் ஆட் பண்ணணும்னா எவ்ரி திங் வில் பி டிஸ்கஸ்ட் ஹியர். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதோட சேர்மேன். அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் த ஃபினான்ஸ் வில் பி த பார்ட் ஆஃப் திஸ் லைக் மீட்டிங் ஃபெடரல் யூனியன் கேட்டகரியில். அவங்களோட ஓட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து 1/3. அதே மாதிரி ஸ்டேட் கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டேட் கேட்டகரினா நம்மளோட அதர் ஸ்டேட், 28 ஸ்டேட்ஸ் ஆர் தேர் நவ் அண்ட் தென் 8 யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் தேர். இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸும் சென்ட்ரல் ஸ்டேட் கேட்டகரியில் இருந்தும் 28 ஸ்டேட்ஸில் இருந்தும் யூனியன் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வில் அட்டன் திஸ் மீட்டிங். புரிஞ்சுதா? இவங்களோட ஓட்டிங் ஷேர் எடுத்துனா 2/3. ஸோ 3/4 ஓட்டிங் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இங்கே பாஸ் பண்ண முடியாது. இப்போ இதுவரைக்கும் கன்சென்சஸ் கேட்டகரியில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ரெசல்யூஷன்ஸுமே. இட்ஸ் அ ஃபெடரல் பாடி. இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக இந்த மீட்டிங்ஸோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபால் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் செஸ் கலெக்ஷன். இப்போது ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் ஜிஎஸ்டி இப்போ ஸ்டேட்டோட ரெவன்யூ வந்து இப்போ 3 லேக்ஸ் க்ரோர் வரைக்கும் போகணுமா,
ஆனால் அது கம்மியாகிற பட்சத்தில் அதோட காம்பன்சேஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பே த பே பேக் தட். ஏன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணனால ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய இழப்பீடுகளை அவங்க சரி செய்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க நார்மலாக. புரியுதா உங்களுக்கு? அப்போது இப்போ எடுத்துக்கிட்டா கோவிட் 19 சுச்சுவேஷன்ஸ்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.65 lakh crore வர வேண்டும். சாரி, யா 1.65 lakh crore தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. கரெக்ட் தானா? யா நோ, யா எக்ஸஸ் அமௌண்ட் வந்து 3 lakh crore வர வேண்டியது. 65,000 crore தான் ப்ரொஜெக்டட் அமௌண்ட் வந்திருக்கு. 2.35 lakh crore வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாவ் டு பே. அது வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது, எக்ஸஸ். அப்போது இதை யார் பே பண்ணும் அப்படின்றதான் இங்கே க்வெஸ்டின் மார்க். இப்போது அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணால் செஸ் வரி அப்படின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க, லக்ஷரியஸ் குட்ஸுக்கும் சின் குட்ஸுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ஸ்டேட்டுக்கு 1 lakh crore, நார்மலாக மொத்தத்திலே 1 lakh crore கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லை 3 lakh crore கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் ஜிஎஸ்டியில் கலெக்ட் பண்ணப்பட்டது ஒன்லி 1.65 lakh crore தான் வந்திருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடியதெல்லாம் யார் கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கொடுக்கணும். அதுக்கு தே ஆர் யூஸிங் செஸ் அண்ட் அதர் டாக்ஸஸ். ஆனால் எல்லாம் சேர்த்துமே 1.65 lakh crore தான் வந்திருக்கு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேப்புக்கான பணம் எவ்வளோ தெரியுமா? 65,000 crore தான். மீதி இருக்கக்கூடிய 2.35 lakh crore வந்து எங்களால் பே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேடம் நிர்மலா சீதாராமன் மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நாட் நீடட் ஃபார் யுவர் எக்ஸாம் பட் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இட்ஸ் அ காட் லைக் மேட்டர், காட் மேட்டர் இல்லை, காட்னால் உருவான ஒரு பெரிய ப்ராப்ளம் கோவிட் 19ன்றது. இப்போ கடவுள் மேலே பழியை போட்டாச்சு இப்போ, சரியா? எவ்ரி திங் வில் பி சால்வ்டு பை காட்னோ. ஸோ அதனால் காட்னால் உருவாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இங்கே ஆர்டிகிள்ஸோ சட்டமோ நம்ம ஜிஎஸ்டியில் இல்லைன்ட்டாங்க ஒரே வார்த்தை. ஸோ அதனால் எங்களால் அதுக்கு பே பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஒன்று, அதுக்கு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வச்சுக்கோங்க. அந்த வே என்ன அப்படின்னா, ஆர்பிஐ மூலமாக வி வில் கிவ் யூ லோன். ஆர்பிஐ கேரண்டி மூலமாக யூ கேன் கெட் லோன் பாரோயிங். மீதி இருக்கக்கூடிய காசு, அது ஒரு 5 இயர் டேர்மில் நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். திருப்பி கொடுக்கணும் கண்டிப்பாக, இட்ஸ் எ லோன். ஸோ தே ஹாவ் டு பே இட் பேக். அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 97,000 crore அவுட் ஆஃப் 2.35 lakh அவங்க வந்து தே கேன் கோ ஃபார், நான் சொன்னேன் இல்லையா, அன் ஆக்ட் ஆஃப் காட். ஸோ காடு காட் ஆக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே நோ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்ட்டாங்க ஜிஎஸ்டி கவுன்சில். ஐ எம் கோயிங் ஃபர்தர், ஸோ நோ நீட் டு ஸ்டடி. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது சின் குட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஸ் வரி போடுறாங்க, லைக் லக்ஷரி குட்ஸுக்கு. சின் குட்ஸ் அப்படின்னா ஆல்கஹால், டொபாக்கோ எல்லாம் டேக்ஸ் அதிகமாக போட்டு இது எல்லாமே ஸ்டேட்டுக்கு தான் அவங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறார் செஸ் வரி. யூ பீப்புள் நோ தட், ரைட்? தென் ஆஃபர்ஸ் மேட் பை தி சென்டர், 2 ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆர்பிஐ கிட்ட போய் லோன் வாங்குறது, அண்ட் தென் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை வந்து குறைச்சிருக்காங்க ஸ்டேட்டுக்கு 0.5%. ஆல்ரெடி வி ஸ்டடிட், ஓகே. எனிவே தென் 20th நியூஸ் வந்து கண்ட்ரோலிங் டெங் யூஸிங் பாக்டீரியா. ஸோ இது வந்து வேர்ல்ட் மஸ்கிட்டோ ப்ரோக்ராம் ஹாவ் யூஸ் மஸ்கிட்டோஸ் இன்ஃபெக்டட் வால்பச்சியா பாக்டீரியா பி சக்ஸஸ்ஃபுல்லி கண்ட்ரோல் டெங் இன் யோகாகர்த்தா சிட்டி ஆஃப் இந்தோனேஷியாவில் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்கிட்டோலாம் கிடையாது. வால்பச்சியா பாக்டீரியா வந்து நார்மலாக மஸ்கிட்டோவில் இருக்கும் அப்படின்றாங்க அந்த பாக்டீரியா. இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ். லைக் அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லைக் வைரஸ்னால யூ வில் கெட் அஃபெக்டட் பை சிக்கன் குனியா, டெங்கு, இதெல்லாம் அதுலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் அந்த வால்பச்சியா பாக்டீரியா இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ உங்களை பைட் பண்ணிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எந்த வைரஸும் உங்களை டிரான்ஸ்மிட் ஆகாது, மஸ்கிட்டோவுக்கே வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாதுன்றாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோவில் வால்பச்சியா பாக்டீரியா வந்து இருக்காது, இட் ஓன் அவைலபிள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து வால்பச்சியா பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணி ப்ரீடிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன, அது வந்து 10, 100 ஆகும், 100 லட்சங்கள் ஆகும் வித்தின் அ டே, சரியா? கோடிகளாக மாறும் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ அடியஸ் அஜிபதி மலேரியா எல்லாமே இந்தோனேஷியன் ஏரியாவில் இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களை அது பைட் பண்ணால் கூட யூ ஒன்ட் கெட் அஃபெக்டட் பை எனி டங்கு, சிக்கன் குனியாம். தெரியும்ல இது க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கம்மா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜிகா வைரஸ், டெங்கு, சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர் ஆர் ஸ்ப்ரெட் பை திஸ் அடியஸ் அஜிபதி ஹியூமன் வைரஸஸ் டிரான்ஸ்மிட்டட் பை தி ப்ரைமரி ஸ்பீஷீஸ் தட் இஸ் அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோ. வால்பச்சியா இஸ் சேஃப் ஃபார் ஹியூமன் பீங்ஸ், நாட் அ லைக் எனி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து இதுதான் சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இட் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் தி டெங், சிக்கன் குனியா. ஸோ தட்ஸ் ஆல். வி ஆர் ஆல்சோ டூயிங் தி சேம் ப்ராஜெக்ட். இந்தியன்
கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் திஸ் வெல்பெச்சியா கண்டெய்னிங் பாக்டீரியா உருவாக்கு அதுக்கு பேர் புதுச்சேரி ஸ்ட்ரெயின்னு பேர் வச்சுருக்கோம் சரியா ஸோ வி வில் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் சூன் டெங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாசிஃபிகேஷன் ட்ராபிக்கல் டிசீஸ் இது அடியஸ் அஜிபதியிலேருந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது அதில் டைப் ஒன்லேருந்து ஃபோர் கேட்டகரி இருக்குது அதில் டைப் டூ அண்ட் டைப் ஃபோர் அஃபெக்ட் ஆனவங்க இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸை குறைக்கிறதுல ரொம்ப லைக் யா வெல் எஃபிஷியன்ட் ஒன் டைப் டூ அண்ட் டைப் ஃபோர் கேட்டகரி ஸோ தேட்ஸ் ஆல் வி ஹேவிங் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தட் தேட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எஸ்டர்டேஸ் ஒன் Now the time for the MCQ. Daily current affairs MCQ 27th August 2020 oda question articles la edukapatta question. First question, which of the following statements are correct about Astrosat? Statement number 1, it was launched by the Indian launch vehicle PSLV MK-111. From Satish Dhawan Space Center, Sriharikota on September 28, 2015 by ISRO. Statement number 2, it is the first dedicated Indian astronomy mission aimed at studying celestial sources in UV ray. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, consider the following statements about the RBI's annual report 2020. Statement number 1, the private sector banks accounted for most of the frauds of 80%. Statement number 2, headline inflation may remain elevated in the second quarter of 2020-21 but may moderate during the second half of the 2020-21. Statement number 3, retail inflation was at 6.93% in July. Above the upper tolerance limit of 6%. Options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 and 3 only, option D, all of the above. Question number 3, Vietnam does not border with which of the above countries? Following are above countries. Options are A, Laos, option B, Cambodia, option C, Thailand, option D, China. Question number 4, which of the following statements are correct about Indo-Pacific Ocean Initiative? Statement number 1, Indo-Pacific Ocean Initiative was launched by the Prime Minister of India at the ASEAN Summit in November 2019. Statement number 2, they agreed to explore closer cooperation in emerging areas such as civil nuclear energy, space, marine sciences and new technologies. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Fifth question, in regard to cooperation at multilateral and regional forums between India and Vietnam, consider the above statements. Statement number 1, India and Vietnam will serve concurrently as non-permanent members in UNSC in 2021. Statement number 2, India and Vietnam closely cooperate in various regional forums such as East Asia Summit, Mekong-Ganga Cooperation, Asia-Europe Meeting. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, in context of National Clean Air Program, which of the above statements are correct? Statement number 1, it is the first ever effort in the country to frame a national framework for air quality management with a time-bound reduction target. Statement number 2, the plan includes 102 non-attainment cities across all states and union territories which are identified by the Central Pollution Control Board on the basis of their ambient air quality. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, which of the following statements are correct about National Green Tribunal? Statement number 1, it follows the principle of legal justice. Statement number 2, it is a specialized body set up under the National Green Tribunal Act 2010 for effective and expeditious disposal of cases relating to environmental protection and conservation of forest and other natural resources. Statement number 3, the timeline to reduce air pollution by 20 to 30% by 2024 needs to be reduced by NGT. Statements, options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 and 3 only, option D, all of the above.
Question number 8. Consider the following statement about biochar. Statement number 1. Biochar is a high carbon and fine grained residue that is currently produced through modern pyrolysis processes. Statement number 2. The extremely porous nature of biochar is found to be effective at retaining both water and water soluble nutrients. Options are A. One only, B. Two only, C. Both, D. Neither. Question number 9. Which of the following statements are correct about Prime Minister's Awards for Excellence in Public Administration 2020? Statement number 1. It was constituted in 2006 by the Government of India to acknowledge, recognize, reward the extraordinary and innovative work done by states and organizations of the central and state governments. Statement number 2. Through restructuring the scope of the awards, awards has been expanded to identify areas of overall outcome oriented program in the districts across the sectors. Options are A. One only, B. Two only, C. Both, D. Neither. Question number 10. Consider the following statement about pyrolysis process. Statement number 1. Pyrolysis is the thermal decomposition of material at elevated temperatures in an inert atmosphere. Statement number 2. It is considered as the first step in process of gasification and combustion. Statement number 3. It is most commonly used in the treatment of inorganic materials. Options are A. 1 and 2 only. Option B. 2 and 3 only. Option C. 1 and 3 only. Option D. All of the above. So that's all about today's current affairs and MCQ. So hope you people answered. Thanks a lot for joining with us.